அந்த சைடு ஸ்டாண்ட் போடுங்க. ஆ. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. என்ன? அந்த பேக் போடுங்க சீக்கிரம். டைம் ஆச்சு. டார்லிங். ஆ. என்னங்க? ஐ லவ் யூ தானே? அது இல்ல டார்லிங். நேத்து டிவியில கோயம்புத்தூர் பெசல்னு சிந்தாமணி சிக்கன்னு ஒன்னு பண்ணி காட்டினாங்க. அத செஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு போன் பண்ணு. ஓகே. டார்லிங். வேற என்னங்க? கோல்டன் ராக்ல எஸ்பிஷன் போட்டிருக்காங்க. நாளைக்குதான் லாஸ்ட் நாளா. என்னையும் பிள்ளைகளும் கூட்டு போனா நல்லா இருக்கும். கூட்டு போறேன். திவியானா திவியாதே. சரி டார்லிங். என்னங்க நேரம் ஆகுதுங்க? சீக்கிரம் வாங்க. போட்டத போட்ட இடத்துல வாங்க வாங்க வாங்க. போக முடியுமா? கேட்டியமா புடிச்சு. ஐயோ பிரிச்சல மாவு எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஐயோ என்னங்க என்னங்க நீங்க நிச்சயதார்த்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல. பசிக்கு. டார்லிங் சீக்கிரமாக ஏறுங்க. ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தே. ஆ கிண்டி வச்சிட்டு வரட்டுமா? நீங்க வேற ராத்திரி அங்க தான சாப்பிட போறோம். அப்புறம் எதுக்கு? விடுங்க ஏறுங்க. டார்லிங் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவப்பட வரச்சு. ஐயோ பரவாயில்லைங்க விடுங்க. என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல உங்களை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சாமி கண்ண குத்தி கூடாது. சின்னதா கோலம் போடுங்க. வாங்க என்னங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படி போய் பாட்டிக்கு பாலை ஊத்து. என்னதே இந்த பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இது நம்ம தலையெழுத்து. மாப்பிள்ள வந்ததுல இருந்து வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தட்டு மாத்திருவாங்க. உள்ள வாங்கல. நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தே வந்தேன். ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரவன் யாரும் என்னை வந்து கூப்பிடவே இல்லை. அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள்ள. நான் போய் உடனே அவங்களை வர சொல்றேன். உள்ள வாங்க. அடே நீங்க தான் திவ்யா வீட்டுக்காரரா? இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே. ஆமாமா நல்லா செய்வேன். வேணும்னா உங்க வீட்டுக்கு சேர்த்து செய்யவா? மருமக ட்ரைனிங் போயிருந்தாளே முடிஞ்சிருச்சா? ஆமாமா முடிச்சிட்டா. ஒன்னே இயர் ஆயிடுச்சு ஜாபுக்கு. சமனிமா எங்க மாப்பிள்ள வந்து வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. கட்டம் போட்டு சட்டை. நீங்க கூப்பிடலாம் சங்கடப்படுறாரு. கொஞ்சம் போய் கூப்பிடுங்களேன். அப்படியா? ஏன் கவலைப்படுறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து போய் கூப்பிடுறோம். அண்ணே உள்ள கேசரி செய்யறாங்கல்ல கம கமனு வாசம் தூக்குதுனே நெய் நிறைய ஊத்திருப்பீங்க போல இருக்கு. பவர் ஏறியது பேசாம இருறா. அம்மா யாரை தேறீங்க? சம்பந்தமா விட்டு மூத்த மருமக பிள்ளை வந்திருக்காராம். அட விருதாமா. ஐயோ நீங்களா? அந்த வீட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் வேற யாரோ நினைச்சிட்டோம். கோச்சிக்கானுங்க தம்பி. உள்ள வாங்க. வராமலே இருந்திருக்கலாம் முருக்கே. சரி சரி போய் தட்ட மாத்துங்க. நான் அப்புறமா வரேன். போகும்போது இந்த ஆளை கூட்டு போங்க. கேசி இருக்கீங்க அலையிறேன் போடா. வந்ததும் சரியில்லை வாக்கப்பட்டதும் சரியில்லை. குடும்ப குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்ப தலையை வச்சு போட்டுக்கிட்டு அடிச்சா அந்த மாதிரி இருக்கு. என் கதை இந்த ஹாரம் 8 சவரன் எங்க அம்மா பார்த்து பார்த்து வாங்கினது. ஆமா உமாராணி உன் வெயிட் என்ன? 58 கிலோ. ஓ என் தம்பி 60 கிலோ தான். அதான் கேட்டேன். அவன் உன்னோட நல்ல கலர்ல
பரவாயில்ல. அம்மா நீ எங்க படிச்ச? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா? இல்ல, ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக். ஓ, அப்ப வேலைக்குலாம் போற ஐடியா இருக்கா? நான் எதுக்காக வேலைக்கு போனும்? என் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அவர் என்ன ராணி மாதிரி விஷ காப்பாத்துவாரு. தண்ணி வேணுமா? இல்ல இல்ல, எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இல்ல. வந்துட்டமா. அம்மா நீங்க பொண்ணு சொந்தமா இல்ல பொண்டாட்டி சொந்தமா? பொண்டாட்டி சொந்தம். என்ன முறை வேணும்? திவ்யாவுக்கு அண்ணன் முறை வேணும். அப்ப நீங்க எனக்கு மச்சா முறையா? ஆமா ஆமா. நம்ம பக்கத்துல உட்கார்ற ரொம்ப அழகா வேற இருக்கானே அண்ணே. அவன் யாருன்னு தெரியுமாண்ணே? யாரு? அதானே உங்களை மாதிரியே நிக்கிறான் பாருங்க அவன். யாருக்கு தெரிய? இவன் பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம கிளாமர் அடி விட்டு போவோம். சரி வா வா. இங்க பாரு, இந்த பயவலையில கழுவுறதுல இருந்து வாங்கி குடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னைய மதிக்காம போதுவா? ஆமா, தக்காளி சட்னில வெந்தயம் போட்டு செய்வீங்களாமே? திவ்யா சொல்லுச்சு. ஏன், நான் விச சட்னி கூட நல்லா செய்வேனே. அவ சொல்லலையா? அதுக்கு மச்சி அடிக்கீங்க, நானும் வீட்டுல கேசரி போடுறேன், போய் தின்றா. போடா. என்னங்க நீங்க போய் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏண்டா நீ உள்ள வாங்க. உள்ள கிச்சன்ல பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்ல, இங்க உட்கார்ந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் கூட கூட்டிட்டு வந்தனா? உள்ள வாங்க. கொஞ்ச மனத்தை அவ வாங்கிட்டா, ஒட்டி கிடந்த மனத்தை இவன் வாங்கிட்டேன். மனுஷன்னா மதிக்கணுமியா தெரியுமா? நான் எப்படா உன்னை மதிக்காம இருந்தேன்? நான் ஒண்ணு சொல்லல, என் மாமனார் குடும்பத்தை சொன்னேன். மாவாட்ட போனாலும் மாங்காய் திருட போனாலும் மச்சினே உதவி தேவைப்படும். என்னது, மாங்காய் திருட போறதுக்கா? இதே அவன் சொன்ன? எங்க தாத்தா கூல் பாண்டிதே. களவாணி குடும்பங்கிறது சரியா தான் இருக்கு. யோ, என்ன கிரிமினலா யோசிக்கிறாப்ல இருக்கு? இல்ல, நீ எனக்கு 300 ரூபாய் தரணும் அத சொன்னேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் இருக்கியா? என்னைய மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்தன் வச்சிருக்கான் பாரு, சரியான ஆப்பு. என்னடா சொல்ற? என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒண்ணு இருக்கு, அவளுக்கு ஒரு முறப்பெயர் இருக்க. இந்த குறைய அந்த முறப்பெயலுக்கு கட்டுறாப்புல பேச்சு. என்னாச்சு? கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சினனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கேன், அவனுக்கு அந்த முறப்பெயலுக்கு சண்டையா? ரெண்டு பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டிருக்காங்க. அவங்க சண்டை இல்ல, அந்த பைய என் குழந்தையாலத்தை கட்டுவோம்னு சவால் விட்டு போயிருக்கேன். என் மாமனார் குடும்பமே நாரி சிரிச்சு அட வெக்கம் கட்டவனே. உங்க மாமனார் குடும்பம் அசிங்கப்பட்டா அவ்வளவு சந்தோஷப்படா. என்ன பண்ற பாருங்க. தெரியுமா? திருட்டு பசங்களா, இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி கொளுத்தி விட்டுறவா? ஐயோ அப்பா, தாலி நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, கோவத்தை குறைங்க. இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மரியாதையா அவங்க வீட்டுக்கு போய் எல்லா காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் பிள்ளைய? பா, அதெல்லாம் முடியாதுப்பா. அம்மா, கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு. நீ அங்க இல்ல, நீ மட்டும் அங்க இருந்திருந்தான்னு வையன்,
இதே கடலா கட்டி எடுத்துட்டு போய் அவங்கள அடிச்சிருப்பேன். பா ஓகே அப்பா சரிடா, அந்த ரம்யா பண்ண என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு போய் அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க. இது கட்டாதான இருக்கு. சரிம்மா, அந்த பொண்ணு கிட்ட வேணா நம்ம பையனை மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். வேற யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது. ஓகேவா? இத பாருடா, சும்மா எல்லாம் மன்னிப்பு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். உன் புள்ள பண்ண காரியத்தினால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அந்த புள்ள கால விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் ஒத்துக்குவேன். என்ன சொல்றான் உன் புள்ள கேட்டு சொல்லு. அப்பா என்னப்பா கால எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? ஏய், நீ என் புள்ள தானே, உம்மா கால நான் எத்தனை தடவை விழுந்திருக்கேன், கால விழுறேன்னு சொல்றா. ஓகேவாமா, உனக்கு ஓகேவா? வெளியே வாங்க. ஓகேவா? எல்லாம் ஓகே ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? போதே கேட்டிருக்கு நாய்க்குட்டி மாதிரி ஓடியான்ட்டு இப்ப கேள்வி கேக்குறியா? ஏய், கர்நாடகா தண்ணி குடுக்கறானா? முதல்ல இந்த தண்ணி ஓபன் பண்ணி ஊத்து. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம கர்நாடகா எல்லாம் இழுக்கிற? ஏதாச்சும் ஒரு நேரத்துல பேசிதானே ஆனு. இப்ப சரக்க உடச்சு ஊத்து. வந்த வேலைய கவனி தம்பி. ஏற்கனவே என் மச்சினை விட்டு நிச்சயார்த்தத்துல உங்களை பாத்துருக்கு. என் பேரு விமலு, உங்க பேரு அமலு, இன்னொருத்தர் கருக்கமலு. அப்படி போட்டனா வாய முடிக்கிட்டு சரக்க ஊத்து. ரெண்டு பேத்துக்கும் ஒரு எழுத்துதே வித்தியாசம். நீ சரக்கடிக்க கூப்பிடுவ அண்ணன் ஏன் ஒத்துக்கிட்டனா, வயசு வித்தியாசம் பாக்காம நீ என்னைய தப்பா நினைச்சிட கூடாது. அதுக்காகத்தே அமலு விமலு கூட்டணி சொல்லுங்க. எடுத்து எல்லாரும் சிஎஸ் அடி. தம்பி, இப்ப அண்ணனுக்கு எதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா அத சொல்லு. அண்ணே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமலு, உன்னை விட சீனியர் இந்த விமலு. இந்த கதையினா இங்க வேணா, உன் கதைய சொல்லு. அண்ணே, நான் ஒரு புள்ளைய லவ் பண்றேனே. அப்ப நீ லவ் பண்ற புள்ள யாரு? எல்லாம் உங்க தேவதையோட தொங்கச்சியதான். ஐயோ விமலு, உங்க மாமனார நீ படி வாங்கணும்னு நினைச்ச. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாட்டவே மாட்டாது. யூஸ் பண்ண ரைட் டீப்பாலு. ஏ சகல, உன்னைய வச்சு என் மாமனார் கண்ணுல விரல விட்டு ஆட்டல. நான் விமல் இல்ல, வாடா சகல. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ரகல.